கூட்டணி ஆட்சி கோரிக்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து அவர் பேசி வருவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என 1999 தேர்தல் பாதையில் அடியெடுத்து வைத்த போதே உரத்து முழங்கிய இயக்கம் வீசிக்க என்று கடந்த 12 மறைமலை நகரில் நடந்த மண்டல செயற்குழுவில் பேசிய வீடியோவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் திருமாவளவன் பதிவிட்டிருந்தார். அவரது இந்த பதிவு திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என திருமாவளவன் மறைமுகமாக கேட்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது தவறில்லை என்று தனது நிலைப்பாட்டை மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் திருமாவளவன். அதிகார பகிர்வு யாரையும் மிரட்டுவதற்காக கூறப்படும் கருத்து இல்லை என்றும் இது ஜனநாயக ரீதியான கோரிக்கை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் தவறல்ல, அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை. 2016 இந்த கோரிக்கை மையப்படுத்தி நாங்கள் வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தி ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறோம். இது வந்து யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்து அல்ல. இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள். அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது, விளிம்பு நிலையில் கடக்கிற மக்களின் குரல் இது. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கறதான் ரியல் டெமோக்ரஸி. அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதுங்கிறது இயல்பா மக்களிடமிருந்து எழக்கூடிய ஒரு கோரிக்கையை தவிர, இது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ திட்டமிட்டு காய்களை நகர்த்து, அதெல்லாம் ஒரு காய் நகர்த்தல. நான் இயல்பா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம்தான், நான் முதல்ல தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைக்கும்போது நான் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதுதான். எளிய மக்களுக்கும் அதிகாரம். திருமாவளவனின் இந்த கருத்து குறித்து அடுத்த தேர்தலில் தான் பேச முடியும் என்கின்றனர் திமுக தரப்பினர். அதிமுக தரப்பு தமிழ்நாடு அரசியலில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக கூறுகிறது. அவர் பேசட்டும், பொது பொது வழியில பேசுறதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட பேசினா தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. சொல்றேன், இது வந்து என்னன்னா, அவர் பேசியிருக்காரு ஒண்ணு, அதை வச்சு நீங்க கேக்குறீங்க. ஆனா சீட் ஷேர்ங்கிறது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அமர்ந்து பேசும் பொழுது சில முடிவுகள் எடுப்பார்கள், அதை தலைமை எடுக்கும், தேர்தல் நேரத்தில் எடுக்கும். இப்பொழுது அதற்கு பதில் சொல்லக்கூடிய எந்த முடிவையும் திமுக எடுக்கவில்லை. இதுதான் சொல்றேன், அதை பற்றி இப்ப பேசுறதுக்கு வேலை கிடையாது, அடுத்த தேர்தலில் தான் பேசணும். போன தேர்தலில் அந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லை, அடுத்த தேர்தலில் என்ன வருதுன்னு பார்க்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம். கூட்டணி என்ற பேச்சே கிடையாது, கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்தில். கூட்டணி ஆட்சி தமிழ மக்கள் விரும்ப மாட்டாங்க, முதல்ல அதை நிறைஞ்சுக்குங்க. அதே நேரம் திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் தவறில்லை என்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அதுக்காக நான் வந்து அவர் அந்த கூட்டணி விட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லுவேன். திருமாவளவன் வந்து யோசித்து பேசக்கூடியவர், நிறைய கருத்துக்களை வந்து அவர் ரொம்ப நிதானமாக தான் பேசுவார். எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து எனக்கு ஒன்றும், அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்காரு, திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார், மதுவிலக்கு கொண்டு வாங்க, இப்போ இல்லைன்னா எப்போ கொண்டு வர போறீங்க, அதுக்காக அவர் மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு மற்ற கட்சிகளையும், பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கையும் இலக்குகளும் உள்ள நிலையில் அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பையே அளிக்காதது எப்படி சரியாக இருக்கும் என்கிறார் பத்திரிகையாளர் ஐயநாதன். கொஞ்சம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு பெரும்பான்மை கட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க, திமுகவோ அதிமுகவோ, அதை என்ன பண்றாங்க, மற்றவங்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வர்றதுக்கான வாக்குகளை பெற்றுவிட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது அவங்களுக்கு சீட்டு ஜெயிச்சு கொடுத்த மாதிரி, அதுவே இவங்களுக்கு பெரிய ஒத்தாசை பண்ணிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க மட்டுமே வந்துட்டு அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கானதான் அதிகாரம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற கட்சிக்கு கூட ஒரு கொள்கை இருக்கு, அது அதனுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இலக்குகள் இருக்கு, அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பே கொடுக்காதிருக்கிறது எவ்வாறு சரியாகும்? இனி வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் கூட்டணி என்பது கூட்டணி ஆட்சிக்கானதாக இருக்கும்,
தேர்தலுக்கான கூட்டணியாக மட்டுமே இருக்காது என கருதலாம்.